எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து கஷ்டப்பட்டு உழைக்காமல் சுலபம், அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிற ஒரு சில டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்து நான் வந்து நாட்டாக்கு வந்து குவஷன்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோஸ் பண்ணுறதா அவங்க சொல்லியிருந்தீங்களா. நான் பார்ட் ஒன் வீடியோ பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு வந்து டூ டேஸ் பேக்கே ரிலீஸ் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்ட் டூ பார்ட் த்ரீ நான் வீடியோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாதிரி பண்ணி அதை நான் உங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணிட்டா நீங்கள் எனி டைம் ரெஃபர் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களோட மெயில் ஐடியை வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற டைமில் வந்து யூடியூப்லேயே வந்து உங்கள் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக மெயில் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ சிக்ஸ்த்து ரிலீஸாக சிக்ஸ்த்து செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். அப்படி ரிலீஸ் சிக்ஸ்த்து ஆச்சுன்னா செவன்த் செப்டம்பரில் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் ஃபார் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன்லேயே இந்த வருஷம் கவுன்சிலிங் நடக்குது, இந்த கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதால. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலாம். இந்த கவுன்சிலிங்கை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் எங்கே போய் செக் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, www.tneaonline.org இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் கவுன்சிலிங் பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இதை பற்றின விஷயங்கள் நானும் அப்டேட் பண்ணிட்டு வரேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். இந்த வீடியோ வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் டாக் தான். ஓகேங்களா, இது வந்து நம்ம சேனல்லேருந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்காக இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் தான். முக்கியமாக ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்தராக அவங்க லைஃப்பில் ரொம்ப தேவைப்படுற டாப்பிக்னு சொல்லுவாங்கங்களா. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் பண்ணேன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பில் பண்ணில் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் முடியாது சேரும். இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பிளான் அண்ட் ஆர்கனைஸ் யுவர் ஒர்க்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி அதுக்கு ஷெட்யூல் மாதிரி போட்டு பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து எந்த பிளானுமே இல்லை, சும்மா பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதில் வர டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட்டராக உங்கள் ஒர்க்கை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். இந்த முக்கியமான விஷயத்தில் இன்னொரு ஒரு ரெண்டு விஷயத்துக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவோம், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவேன். அது ஏன் கேட்டிங்கன்னா அது ரெண்டுத்துக்கு மீனிங் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எஃபெக்டிவ்னா வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னா அதை கரெக்டாக பண்ணுறது வந்து எஃபெக்டிவ்னு சொல்லலாம். எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து கரெக்டு தான், ஆனால் அதை வந்து இன்னும் மேலாக பெட்டரான ஒரு வேலை வந்து ஈஸியாகவும் செலவு கம்மியாகிற மாதிரியும் டைம் கன்செப்ஷன் பண்ணுற மாதிரியும் ஒரு பெட்டரான ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறது தான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கான ஒரு வேன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். பண்ணுற இப்போ நம்ம ஒரு செயல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து 80% ஒர்க்கை வந்து எது டிசைட் பண்ணோன்னா நம்ம பண்ண போகிற அந்த 20% ஆஃப் ஒர்க் தான் வந்து அந்த 80% ஒர்க்குமே தீர்மானிக்கும்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு இருக்கிற அந்த டைம் ஆஃப் ஸ்பேனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணுறத விட அதோட விளைவு, அதாவது அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒர்க் பண்ணால் அது இன்னும் ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். ஸோ அந்த 20% நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு மிச்சம் 80% வந்து ப்ராப்பர் ஆகிடுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஷார்ட் நோட்ஸ் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்ல போகிறேன். அதில் முதல்ல வந்து பி கிளியர் இன் வாட் யூ வாண்ட். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து ஒரு கோலு ஒரு மைண்ட் செட் இல்லாமல் ஒரு எப்படி நம்ம ப்ராடக்ட் என்னவா வரணுங்கிறத செட் பண்ணாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து ஒரு ஃப்ளாப் ஷோவில் முடியும். சக்ஸஸ் ஆகிற ஸ்டோரியும் நிறையா இருக்குது, பட் நம்ம வந்து சக்ஸஸ் இஸ் கேரண்டின்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா, பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு இதுதான் நமக்கு வேணுங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்ப தான் நம்மளோட ப்ராடக்ட் அவுட்புட் வந்து நல்லாயிருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட் கோல்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன் வித் செக்லிஸ்ட். அதாவது நம்ம வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கு கண்டினியூஷன் மாதிரி சொல்லலாம். நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சக்ஸஸை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நடுவில் வந்து செக்லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, செக்லிஸ்ட்டுங்கிறது ஒரு மஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து செக்லிஸ்ட் சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். நம்ம 1000 வேலை பண்ணுவோம், அது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லைங்கிறத நம்ம மறந்துடுவோம். ஓகேங்களா, அதை வந்து முக்கியமாக பார்க்கணுங்கிறது ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ரிடோண்டன்ட்டுமாங்க. ரிடோண்டன்ட்னா வந்து தேவையில்லாத விஷயங்கள். உங்களோட சக்ஸஸுக்கு நீங்கள் போகிற வழியில் குறுக்கு வழி அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடங்கள் வரும். உங்களுக்கு வந்து தேவையில்லாத உங்களோட சக்ஸஸை வந்து தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு தவிர்க்கணுங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து உங்களோட சக்ஸஸ் வேக்கு வந்து ஒரு ஈஸி வே அப்படிங்கிறத வந்து குறிக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் யுவர் டைம். அதாவது
நம்ம ஏன் வந்து டைமை வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, நம்ம டைமை நம்ம வந்து இந்த உலகத்தில் எதை இழந்தாலுமே வந்து நம்ம மறுபடியும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் வந்து டைமை இழந்துட்டால் நம்ம டைமை சம்பாதிக்கவே முடியாது. ஸோ அந்த டைமை இப்போ நம்ம இருக்கிற டைமை வந்து டைம் இஸ் ப்ரெஷியஸ்ன்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் சொல்லுவாங்களா. அந்த டைமை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தள்ளிப்படாதீங்க. முக்கியமாக ஆர்கிடெக்சரில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான கோட்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தெளிவாகவும் கான்சன்ட்ரேட் ஜாஸ்தி பண்ணி பண்ணணும், இந்த இல்லைனா இந்த விஷயம் தப்பாகிடும் அங்கே அந்த மாதிரி விஷயத்தெல்லாமே வந்து மார்னிங் பண்ணுங்கிறது வந்து ஒரு விஷயம். அதாவது மார்னிங்கில் தான் உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் வந்து ஹைலி எனர்ஜியாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் எந்த விஷயம் வேணால் பண்ணலாம், எவ்வளோ ஒரு உங்களோட சக்ஸஸ் பாத் வந்து எவ்வளோ வேணால் ஹியூஜாக இருக்கலாம், அந்த ஹியூஜான சக்ஸஸான அந்த பாத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்ச் பை பேட்ச் பேட்சாக பிரிச்சுக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிய மாதிரியே சொல்ல, இப்போ நீங்கள் ஆர்கிடெக்சரில் உங்கள் டிசைன் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் ஓகேங்களா. நீங்கள் 6 மந்த்ஸாக ஒர்க் பண்ண போகிறீங்க, 6 மந்த்ஸாக நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பேட்ச் பை பேட்சாக பிரித்து வச்சுக்கணும். இப்போ வந்து டெய்லி கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு டிசைனில் ஒர்க் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும் ஓகேங்களா. இப்போ டெய்லி வந்து ஒரு 6 to 8 காலையில் வந்து காலேஜ் வந்து 9:00 தான் அப்படின்னா ஒரு 6 to 7, 7:30 வந்து நீங்கள் ஒரு டிசைனில் வந்து ஏதோ ஒரு சின்ன ப்ராசஸ், இதை வந்து ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் வந்து ஒரு கண்டினியூட்டியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். மேனேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இது வந்து ஒரு நான் கேள்விப்பட்டதே ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்லலாம். நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கூட வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கூகுள் இருக்குது, 1008 விஷயங்கள் இருக்குது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு, நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு +2 வரைக்குமே நீங்கள் படித்த விஷயங்கள், அதாவது நீங்கள் வந்து ஒரு காலேஜ் என்ட்ராக போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து +1 படித்த விஷயங்களை வந்து இப்போ அதுலேருந்து ஒரு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 100% மேபி ஒரு 20-25% ஞாபகம் இருக்கலாம், 75% வந்து கன்ஃபார்மாக மறந்துருக்கும். இதை தான் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஈஸியாக கேதர் பண்ணிடலாம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீ உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி அதை எப்படி அப்ளிகேபிள் பண்ணுறீங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த டூல், அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம் ஓகேங்களா, அதுக்கு வந்து ஈஸி டூல் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக எதாவது இருக்கும். அதுவும் இப்போது இந்த சோஷியல் மீடியாங்கிறதே வந்து ஒரு பெரிய டூலாக மாறிடுச்சு. 1008 இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு புரியிற மாதிரியே சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து பென்ட்ரைவு, எஸ்டி கார்டு, அதுன்னு 1008 விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஏதோ வந்து மெயிலே சேவ் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு 1008 ஆப்ஸ் வந்துருச்சு, நீங்கள் வந்து டிரைவில் சேவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்குங்களா. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்குறப்பையும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண விஷயங்கள் இருக்கும், நீங்கள் ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெப்ரட்டிவ் டாஸ்க் பிகம்ஸ் அ ஸ்டைல், அதாவது நீங்கள் வந்து எப்பயுமே அடிக்கடி பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரே மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஒரு அனுபவமாக மாறி அதில் வந்து நீங்கள் வந்து கிங் மேக்கராக மாறிடலாம். அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி, புதுசாக பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு புது பாதையும் வகுத்து கொடுக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் அண்ட் அடையாளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டாக பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸாக இருக்குது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஃபார் த ஹெல்ப் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு உதவி, உங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்தை வந்து இப்போ நம்ம உலகத்தில் வந்து நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா நம்மளாக ஆராய்ச்சி பண்ணி தான் கற்றுக்கிட்டோமான்னு கிடையவே கிடையாது. மற்றவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கற்றுக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜாக மாறுது ஓகேங்களா. ஸோ தட் தயவு செஞ்சு நம்ம வந்து இந்த ஈகோ, அப்போ ஒரு சில பேருக்குலாம் நான் ஏன் போய் அவங்ககிட்ட கேட்கணும், நான் ஏன் போய் அவங்ககிட்ட கேட்கணும் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அந்த ஈகோவை எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் போய் கேட்கணும். உங்களுக்கு வந்து தேவை, உங்களுக்கு தான் தேவை இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டால் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக மாற முடியும், ஆக முடியும். அந்த காரணத்தால் இந்த ஈகோவை தள்ளி வச்சு நீங்கள் போய் ஹெல்ப்புங்கிற விஷயத்தை வந்து கண்ண மூடி கேட்கலாம், கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணுறது கூட ஓகே ஓகேங்களா. இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபன்னே இல்லைன்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்னு சொல்லுவாங்கங்களா. ஸோ தட் நீங்கள் என்ன தான் வந்து ஸ்மார்ட்டர் ஒர்க் பண்ணாலுமே, சக்ஸஸை நோக்கி நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபன் எலமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ் ரூட்டை இன்னும் மேலும் ஈஸியாகவும் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாகவும் உங்களை கூட்டிகிட்டு போகும்னு சொல்லலாம். ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் டெய்லியும் ஃபன் எலமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும், நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறது, பைக் எடுத்து சுற்றுறது, வெளி ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஃபன் எலமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பர்சனல் ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயத்தை எல்லாமே எக்காரணத்துக்கு ஒன்றும் தவிர்த்துறாதீங்க, அந்த விஷயங்களையும் பண்ணிட்டே இருங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களும் சேர்த்துக்கிட்டால் உங்கள் லைஃப் பெட்டராக வரதுக்கு இதெல்லாமே வந்துங்கன்னா ஒரு டிப்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பலாம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல்
இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குங்கிறத நம்புறேன். டெய்லி இது மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு புதுவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப் அண்ட் பி சேஃப். முக்கியமாக இன்னொரு விஷயம், வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, போயிட்டு வந்து கை கலம் நல்லா கழுவுங்க, உங்கள் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு புதுவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். பை.